எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?
ஹலோ நம்ம தம்பி தான் பக்கத்துருக்கேன். தம்பியா? ஆ, அடுத்த படம் அவர் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆ, கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். எது விளங்கலையா? விளையாஜி பேரு பெருச்சா பெருச்சாலி வச்சு ஒரு கதையை ஒரு பெருச்சரியனால ரெண்டு நாட்டுக்கும் போர் கலவரம் அடிச்சுக்கிட்டு சாவுறேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் 10,000 பேர் இறக்கிடலாம். 10,000 பேர் இறக்கிடலாமா? சொல்லிதான் கதையை கேட்டு முடியும். ஏன் ஜலதோஷமா? இல்ல சார், தலைக்கவசம். ஒரு பெருச்சாரி அது பண்ற சேட்டனால ரெண்டு நாட்டுக்கும் போர். ரெண்டு நாட்டு இளவரசிகளும் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது கேள்வி. ரெண்டு போர்ல யாரு ஜெயிச்சு வர வீரனோ அந்த வீரனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். பார்த்துக்க மாட்டேன். பார்த்ததுல ஒரு வீரனுக்கு ஒரு பொண்டாட்டி வரும். இதுல ஜெயிச்சா ஒரு வீரனுக்கு ரெண்டு பொண்டாட்டி வரும். ரெண்டு பொண்டாட்டி புதுசா இருக்காதா? புதுசா இருக்கு. இந்த படத்தை நம்ம ஜப்பா வச்சு போன படம் மாதிரி மூணு அவருக்கு இழுத்து கொடுக்கணும். அது அடுத்த படம் ரெண்டு சீக்கிரம் பாகுபலி சீக்கிரம் வருது இல்ல அந்த மாதிரி அடுத்த வருஷம் சீக்கிரம் சீக்கிரம் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டேன். இந்த படத்தை நம்ம டூல் லாங்குவேஜ்ல பண்றோம். டூல் லாங்குவேஜ் ஆங்கிலத்திலும் பண்றோம், தமிழ்லயும் பண்றோம். ஆங்கிலம் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஒரு வாரம் டைம் இருக்கு சார். எதுக்கு அவ்வளவு நாள் உனக்கு? போய் வீடு வாசல்லாம் வித்து பண்ணலாம். முடிஞ்சது. ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு நீங்க பார்த்து முடிப்பீங்க சார். பாத்துக்கலாமா? டத்தின கூப்பிடலாமா? டத்தின கூப்பிடுங்க. கூப்பிடலாம். பட்ஜெட் நீ பாத்துக்கோங்க. பாத்துக்கலாம் சார். பாத்துக்கலாம். ஹீரோ பார்க்க போயிட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு நாள்ல ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் என் பிஎம்ட கொடுத்துரு. 10 லட்சம் நல்லா வருவாப்பா. அந்த ஊர்ல இருப்பாரு. அவரு பேர் வீட்டுக்குள்ளியா? அவர் நல்லா கண்ணா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.